டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2016 நடந்த விஓ எக்ஸாமோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 10 வரையும் இருக்கக்கூடிய மொதல் வீடியோ பார்த்துருந்தோம். பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே அந்த 10 கொஸ்டின்ஸும். ஸோ இந்த வீடியோவில் பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 11லேருந்து கொஸ்டின் நம்பர் 20 வரையும் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை டீட்டெயில் டிஸ்கஷனாக பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போன வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 11லேருந்து 20 வரையும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 11, பின்வரும் பட்டியலில் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ தமிழ் நாவலர் சரிதை, ஆப்ஷன் பி புலவர் புராணம், ஆப்ஷன் சி தமிழ் புலவர் சரிதம், ஆப்ஷன் டி பாவலர் சரித்திர தீபகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார் பற்றி பார்த்தோம்னா, பரிதிமார் கலைஞர் தான் சூரிய நாராயண சாஸ்திரியார். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேர் வச்சது வந்து பார்த்தோம்னா வடமொழியில் பேர் வச்சாங்க. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் பார்த்தோம்னா சூரிய நாராயணர் சாஸ்திரியார் தான் அவங்க அப்பா வச்ச பேர். அதை வந்து அவர் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கினார். காரணம் என்ன பார்த்தா, தனித்தமிழில் தன்னோட பெயரும் தன்னோட வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் தன்னோட பேரை மாற்றிக்கினார். அதே போல் தமிழ் நாவலர் சரிதை அப்படின்றது வந்து யார் எழுதுனாங்க, அதாவது இந்த தமிழ் நாவலர் சரிதை அப்படின்ருக்குங்க. ஸோ இப்போ நம்ம கொஷனுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா, விகோ சூரிய நாராயண சாஸ்திரி எழுதின நூல் வந்து தமிழ் புலவர் சரிதம், இந்த நூல் தான் இவர் எழுதுனது. ஸோ மீதி இருக்கிற மூணு ஆப்ஷனுக்கும் என்னென்ன ஆன்சர் இருக்கலாம் அப்படின்றத தான் பார்க்குறோம். தமிழ் நாவலர் சரிதை இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட ஒரு நூல், பல புலவர்கள் பாடிய ஒரு நூல் தான் தமிழ் நாவலர் சரிதை. இது வந்து புலவர்களை பற்றின ஒரு நூல், தமிழ் புலவர்களை பற்றின ஒரு நூல். இது வந்து 20ஆம் நூற்றாண்டில் தொகுத்துருக்காங்க. இதுதான் தமிழ் நாவலர் சரிதை பற்றிய தகவல். அடுத்தது புலவர் புராணம். புலவர் புராணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 72 புலவர்களோட வாழ்க்கை, 72 புலவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி கூறுறது தான் புலவர் புராணம். இதை எழுதுந்த யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டபாணி சுவாமிகள் இதை எழுதியிருக்காரு. அதே போல் இந்த புலவர் புராணத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3000 பாடல்கள் இருக்குது. அதே போல் இந்த தண்டபாணி சுவாமிகள் வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அருணகிரிநாதர் புராணம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. அதில் வந்து அருணகிரிநாதரோட வரலாற்றை தான் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தண்டபாணி சுவாமிகள், அதாவது புலவர் புராணத்தை ஏற்றிய தண்டபாணி சுவாமிகள் வேறு என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முத்தமிழ் பாமாலை, தமிழ் துதிப்பதிகம், தமிழ் அலங்காரம் அப்படின்ற நூல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்தது இது தமிழ் புலவர் சரிதம், இந்த ஆப்ஷன். இது பார்த்தோம்னா எழுதுனது வந்து பரிதிமார் கலைஞர், அதாவது சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதுனது தான் தமிழ் புலவர் சரிதம். அதே போல் சூரிய நாராயணத்தில் வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபாவதி, கலாவதி, அதாவது ரூபாவதின்றது வந்து காணாமல் போன மகளை பற்றினா ஒரு நாடகம் தான். அடுத்தது கலாவதி, பாவலர் இருந்து, தனி பாசுர தொகை, தமிழ் மொழி வரலாறு, சித்திரக்கவி, உயர்தனி செம்மொழி, தமிழ் புலவர் சரிதம், இது எல்லாமே பரிதிமார் கலைஞர் எழுதின நூல்கள். அடுத்தது கடைசி ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா, பாவலர் சரித்திர தீபகம் அப்படின்ருக்கு. இது என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ் மொழியில் எழுதப்பட்ட தமிழ் புலவர் வரலாற்றக்கூடிய ஒரு தொகுப்பு நூல், தமிழ் புலவர்களோட வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு நூல். இதுதான் முதன் முதலாக தமிழ் புலவர்கள் வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சதாசிவம் பிள்ளை. இவர் வந்து இலங்கை சார்ந்தவர், இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர். அதே போல் இவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் வந்திருக்காரு. பாவலர் சரித்திர தீபகம் எழுத வந்து சதாசிவம் பிள்ளை, இவர் வந்து இலங்கையை சார்ந்தவர். அடுத்தது கொஸ்டின் நம்பர், ஸோ கொஸ்டின் நம்பர் 11 என்ன ஆன்சர் பண்ணுன்னா, சூரிய நாராயண சாஸ்திரி எழுதின நூல் வந்து தமிழ் புலவர் சரித்திரம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, கூற்று ஏ, 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று கலம்பகம், விளக்கம் ஆர், பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம், அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகம். கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ சரி ஆனால் ஆர் தவறு, ஆப்ஷன் பி ஏ தவறு ஆனால் ஆர் சரி, ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, அடுத்தது ஆப்ஷன் டி
ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சிற்றிலக்கியம்னா என்னென்னு பார்த்தோம்னா கலம்பகம், இது வந்து சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஸோ இது சரியான கூற்று தான். கலம்பகம்ன்றது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும், அது நமக்கு தெரியும். அதே போல் கலம்பகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பல வகை செயல்களால் கலந்து பாறப்படுறது தான் கலம்பகம். இது வந்து பல பொருட்கள் கொண்டது சிற்றிலக்கியம் அப்படின்றது நமக்கு. ஒரு செய்யுளில் பல வகையான பொருட்களை பற்றி பாடுறது தான் சிற்றிலக்கியம். அதே போல் பல வகையான பாடல்களை கொண்டு பாடுவது தான் கலம்பகம். ஸோ அதுவும் சரியாக இருக்குது. ஸோ கூற்று ஏவும் விளக்கம் ஆறு ரெண்டுமே சரியாக தான் இருக்குது இந்த சென்டென்ஸில். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன தகவல் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அகமும் புறமும் கலந்து பாடுவதும் கலம்பகம், இதுவும் சரியானது தான். ஏன்னா இது சிற்றிலக்கியங்கள் வந்து புறத்தினை, அதாவது அகத்தை பற்றியும் இருக்கும், மனம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் இருக்கும், அதே போல் வீரம் சார்ந்த விஷயங்களும் அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு பற்றின விஷயங்களும் சிற்றிலக்கியங்களில் இருக்குது. ஸோ ரெண்டு கூற்றுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் சி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இதே போல் வேறு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, பன்னீர் பாட்டியல் அப்படின்ற நூலில் தான் இந்த கலம்பகத்துக்கான இலக்கணம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். கலம்பகத்துக்கான விளக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பன்னீர் பாட்டியல் அப்படின்ற நூலில் தான் கலம்பகத்துக்கான இலக்கண விளக்கம் இருக்குது. அதே போல் கலம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, கலம் அப்படின்றது பன்னெண்டையும், கலம் அப்படின்னா பன்னெண்டும், பகம் அப்படின்றது வந்து ஆறு. ஸோ டோட்டலாக 18 உறுப்புகளை கொண்ட ஒரு விஷயந்தான் வந்து கலம்பகம், சரிங்களா. அதே போல் தமிழில் தோன்றின முதல் கலம்பகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நந்தி கலம்பகம். ஸோ இதுதான் கலம்பகத்தை பற்றிய தகவல்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலும் தெரிஞ்சுனா நமக்கு க்வெஸ்சன் படிக்கவும், அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் தோன்றிய கலம்பகம் வந்து நந்தி கலம்பகம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து க்வெஸ்சன் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 13, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, இன்டெலிஜென்ட் தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது, இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான பொருள் என்ன, இந்த குரட்பாவுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நுட்பமான கேள்வி செல்லும் பெறாதவர் அடக்கமாக பேசுகிறது வந்து ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. நுட்பமாக கேள்வி செல்லும் பெறாதவர் அடக்கமாக பேசுவது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரல் எத்தனாவது எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கேள்வி அப்படின்ற அதிகாரத்தில் இருக்குது. அதே போல் இந்த குரல் எத்தனாவது குரல்னு பார்த்தோம்னா, 419 குரல் கேள்வின்ற அதிகாரத்தில் இருக்குது. குரல் வந்து 419 குரல். இந்த நுணங்கி அப்படின்ற சொல்லுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 14, மனைக்கு விடக்க மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பாட்டு என்ன, உண்மையிலேயே இந்த பாட்டோட நாலு வரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனைக்கு விளக்கம் மடவால், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு இலக்கம் புகைசால் உணர்வு. மனைக்கு விளக்கம் மடவால், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு இலக்கம் புகழ்சால் உணர்வு அப்படின்றது தான் அந்த நாலு வரி. இது எழுதின ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஆசிரியர் வந்து விளம்பி நகனர் தான். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகள் வந்து யாருன்னு பார்த்தோம்னா விளம்பி நகனர். ஸோ நான்மணிக்கடிகை எழுதுனது விளம்பி நகரன்றது தான் இந்த கேள்விக்கான பதில். ஸோ இந்த வரிகளுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தோம்னா, மனைக்கு வந்து விளக்கம் தருவது நல்ல மனைவி, அதே போல் மனைவிக்கு விளக்கம் சிறந்த மக்கள், அவங்களோட பிள்ளைகள். அடுத்தது பார்த்தோம்னா, அந்த மக்களுக்கு விளக்கம் அமைவது கல்வி அப்படின்றது தான் இந்த பாடல் சொல்லுது. சமண முனிவர்கள் வந்து நாலடியார், மூன்றுரையாரனார் எழுதுனது வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தோம்னா, நல்லாதனர் வந்து திரிகழுகம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் விளம்பி நகனர்ன்றது தான் இங்கே சரியான ஆன்சர். ஸோ நான்மணிக்கடிகை விளம்பி நகனார். மூன்றுரையினர் வந்து பலமணி நானூறு எழுதியிருக்காரு. ஸோ அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 15, பின்வரும் நூற்றில் ஈறுபோதல் முன் நின்ற மெய்திரிதல் என்னும் விதிகளின்படி புணர்ந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன், ஸோ இது வந்து நீங்கள் புணர்ச்சி விதி போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கொடுத்துருக்க வார்த்தைகள் வந்து நாலு கொடுத்துருக்காங்க. கருங்கல், பெருங்குன்று, சிற்றூர், செங்கஜிரோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து ஈறுபோதல், ஈறுபோதல்னால் வருமொழியில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து காணாமல் போகணும், அதாவது அந்த எழுத்து ஒளிஞ்சு போகணும். அடுத்தது முன்னின்ற மெய்தெரிதல்னால் அதாவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈறு போகணும். அடுத்தது வருமொழியில் இருக்கக்கூடிய சொல் வரும்போது நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஈற்று எழுத்து, அந்த எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருக்கும்போது அது தெரியும், அதுதான் வந்து முன்னின்ற மெய்தெரிதல் அப்படின்றதான புணர்ச்சி. இதில் வந்து கொடுத்துருக்க நாலு வார்த்தைகள்லையும் செங்கதிரோன் அப்படின்றது தான் இந்த நான்கு விதிகளுக்கு, அதாவது இந்த இரண்டு ஈறுபோதல் மற்றும் முன்னின்ற மெய்த்திரிதல் இது ரெண்டுக்குமே சப்போர்ட்டான ஒரு வார்த்தை. ஸோ செங்கதிரோன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்தது குவஷ்சன் நம்பர் 16, பின்வரும் உணவற்றுள் பொருந்தாத பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புறம், ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் ஏவில் வந்து புறம் சிறந்த ஊர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாக்கம் கடற்கரை சிற்றூர். அடுத்தது ஆப்ஷன் சி குப்பம் குறிஞ்சி நில வாழ்விடம். ஆப்ஷன் டி பட்டினம் கடற்கரை நகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். புறம் அப்படின்றதே சிறந்த ஊருக்கான சொல் தான், அது சரி. மாமல்லபுரம் அப்படின்றது தான் சிறந்த ஊருக்கான சொல் தான், ஸோ அது கரெக்டாக இருக்குது. பாக்கம் அப்படின்றது கடற்கரை சிற்றூர் தான். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கல்பாக்கம், புறத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மாமல்லபுரம். ஸோ கல்பாக்கம் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது, கடற்கரை சிற்றூர். அடுத்தது குப்பம் இருக்குது. குப்பம்ன்றது குறிஞ்சி நில வாழ்விடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குப்பம் வந்து ஒரு குறிஞ்சி நிலத்தை சார்ந்ததே கிடையாது, அது வந்து நெய்தல் நிலத்தை சார்ந்தது. குப்பம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா மீனவர்கள் வாழக்கூடிய வாழ்விடம் தான் குப்பம். அடுத்தது பட்டினம் கொடுத்துருக்காங்க, கடற்கரை நகரம் கரெக்டு தான், கடற்கரையில் இருக்க நெய்தும் நெய்தல் நிலை தான். ஸோ பட்டினம் குப்பம் பாக்கம் இது மூணுமே கடற்கரை சார்ந்த இடங்கள் தான். பட்டினம்ன்றது கடற்கரை நகரம், பாக்கம்ன்றது கடற்கரை சிற்றூர், குப்பம்ன்றது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி கொடுத்துருந்தது தான் அது சரி. ஸோ இங்கே தவறாக இருக்கக்கூடியது குப்பம் என்பது குறிஞ்சி நில வாழ்விடம் கொடுத்த வரிகள் தான் மிக தவறானது. ஸோ இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். குவஷ்சன் நம்பர் 16 ஆப்ஷன் சி. அடுத்தது குவஷ்சன் நம்பர் 17, அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அச்சே கிரீட்டிப்பிள்ளை, ஆப்ஷன் பி வீரமா முனிவர், ஆப்ஷன் சி ஜியு போப், ஆப்ஷன் டி கால்டுவெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் செயல் கலம்பகம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் செயல்களில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய செயல்கள்லாம் தொகுத்து ஒரு நூலாக வந்து எழுதின நூல் தான் தமிழ் செயல் கலம்பகம். அது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஜியு போப் தான். ஸோ நமக்கு சரியான ஆன்சர் ஜியு போப், ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஜியு போப் பற்றி வேறு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இது எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இருக்கக்கூடிய ஆப்ஷன் நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா அச்சய கிரீட்டிணப்பிள்ளை. இவரை பற்றி வேறு என்ன தகவல், அதாவது அச்சய கிரீட்டிணை பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து ரச்சினி யாத்திரகத்தை எழுதியிருக்காரு. அடுத்து இருக்கக்கூடிய வீரமா முனிவர், ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வீரமா முனிவர் என்ன பண்ணார் பார்த்தோம்னா அவர் எழுதின நூல் வந்து தொன்னூல் விளக்கம். தொண்ணூறு உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சுத்துக்குமான இலக்கண நூல் வந்து தொண்ணூல் விளக்கம். அதே போல் வீரமாமுனிவர் வந்து திருக்குறளை வந்து லத்தீனில் எழுதியிருக்காரு. ஜிபப் வந்து இங்கிலீஷில், வீரமாமுனிவர் வந்து லத்தீனில். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஷின். அடுத்தது கால்டுவெல். கால்டுவெல் பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து உண்மையான பேர், அதாவது முழு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ராபர்ட் கால்டுவெல்ன்றது தான் இவரோட முழு பேர். இவர் வந்து திராவிட மொழியியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்றது வந்து கால்டுவெல் எழுதின ஒரு நூல். அதில் வந்து தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா குவஷ்சன் நம்பர் 18, சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாக இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அம்பேத்கர், ஆப்ஷன் பி காந்தியடிகள், ஆப்ஷன் சி இவே ராமசாமி, ஆப்ஷன் டி அண்ணாதுரை. சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா அம்பேத்கர். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலே இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னு சொன்னது வந்து அம்பேத்கர் தான். அதே போல் அம்பேத்கர் பற்றி வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூனே உடன்படிக்கை அம்பேத்கருக்கு மிக நெருக்கமான ஒரு உடன்படிக்கை இது. அதே போல் 1990 அம்பேத்கருக்கு பாரத ரத்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது குவஷ்சன் நம்பர் 19, பின்வருவனவர்கள் யார் சைவ அடியார் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ
வாகீசர், ஆப்ஷன் பி ஆளுடை பிள்ளை, ஆப்ஷன் சி தம்பிபிரான் தோழர், ஆப்ஷன் டி பெரியவச்சான் பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாகீசர் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா அப்பர், அப்பரை தான் வாகீசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆளுடை பிள்ளை, இது யாருன்னு பார்த்தோம்னா திருநாள சம்பந்தர், அதாவது சம்பந்தர தான் ஆளுடை பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தம்பிபிரான் தோழர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரரை தான் தம்பிபிரான் தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேருமே சைவ அடியார்கள். அப்போ நாலாவது இருக்கக்கூடிய பெரியவச்சான் பிள்ளை வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவச்சான் பிள்ளை வந்து ஒரு சைவ அடியார் இல்லை, அவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர், அதாவது திருமால் பக்தர். பெரியவச்சான் பிள்ளை வந்து யாருக்கு நிகரான பெருமைகள் உடையவர்னு பார்த்தோம்னா பெரியாழ்வார்க்கு நிகரான பெருமைகள் உடையவர் தான் வந்து பெரியவச்சான் பிள்ளை. சரி, இங்கே கொடுத்துருக்க மூணு பேரில் யார் வந்து சைவடியார் மிஸ் ஆகிறார் அப்படின்னு பார்த்தா, மாணிக்கவாசகர் வந்து சைவடியார் இந்த இடத்துல இல்லாமல் இருக்கார், ஆப்ஷனில் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெரியவச்சான் பிள்ளையை பற்றி வேறு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர், நம்பி நம்பிள்ளையாரின் சீடர். பெரியவச்சான் பிள்ளை வந்து நம்பிள்ளையாரின் சீடர். பெரியவச்சான் பிள்ளை மூலமாக தான் வந்து வைணவ சமயம் தலை தோங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, பெரியவச்சான் பிள்ளை பெரியாழ்வார் இவங்க மூலமாக தான் அவங்களோட சமயம் வந்து உயர்நிலையை அடைஞ்சிருக்கு, அவங்க தான் அதிகமாக பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா க்வெஸ்சன் நம்பர் 20, நூல் ஆசிரியரோட நூலை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுத்தானந்த பாரதி, ஆப்ஷன் அதாவது பி வாவேசு ஐயர், சி சுப்பிரமணிய பாரதி, டி வீராசாமி செட்டியார். இந்த பக்கம் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் நாணரதம், ஏழைப்படும் பாடு, வினோத ரச மஞ்சரி, கமல விஜயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எழுதின நூலை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சுத்தானந்த பாரதியை பற்றி பார்த்தோம்னா இவர் எழுதின நூல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழைப்படும் பாடு, இளிச்சவாயன், இதுதான் உலகம் அப்படின்ற நூல்லாம் இவர் எழுதியிருக்காரு. ஸோ சுத்தானந்த பாரதி எழுதின நூல் வந்து ஏழைப்படும் பாடு. ஸோ ரெண்டு ஏவுக்கு வந்து ரெண்டு இதுதான் சரி. அதே போல் வாவேசு ஐயர் இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாவேசு ஐயர் எழுதின குளத்தங்கரை அரச மரம் இதில் எழுதியிருக்காரு. ஆனால் குளத்தங்கரை அரச மரம் இங்கே ஆப்ஷனில் கொடுக்கல, வேற என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமல விஜயம் அப்படின்ற நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ வாவேசு ஐயர் அப்படின்றவர் பற்றி பார்த்தோம்னா அவரோட, அதாவது அந்த வாவேசு அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றது தான், வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றது தான் வாவேசு ஐயர் அப்படின்னு வச்சுருக்காரு. இவர் வந்து திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர். இவரை பற்றி வேறு என்ன தகவல் அப்படின்னா, குளத்தங்கரை அரச மரம் அப்படின்றத வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க. இதுதான் குளத்தங்கரை அரச மரம் அப்படின்ற நூல் தான் வந்து முதன் முதல்ல தமிழில் உருவாகிய சிறுகதை குளத்தங்கரை அரச மரம். அதேபோல் சிறுகதை தொகுப்பும் இவர் எழுதுனது தான். அது சிறுகதை தொகுப்புக்கான பேர் என்ன பார்த்தோம்னா மங்கையர்கரசியின் காதல். இதுதான் முதல் சிறுகதை தொகுப்பு தமிழில் உருவானது. எழுதுனது வந்து வாவேசு ஐயர் தான். அவரே எழுதின இன்னொரு நூல் தான் கமல விஜயம். அதே போல் இவர் எழுதின வேறு நூல் பார்த்தோம்னா காங்கையம், கமல விஜயம், காங்கையம், குளத்தங்கரை அரச மரம், மங்கையர்கரசியின் காதல், இதெல்லாமே வாவேசு ஐயர் தான். அடுத்தது பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியார், நம்ம பாரதியார். பாரதி எழுதின நூல் என்னென்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும், நாணரதம், சந்திரகியின் கதை, இதெல்லாமே பாஞ்சாலி சபதம், இதெல்லாமே வந்து பாரதி எழுதின நூல்கள். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா, அதாவது இந்த பக்கம் கொடுத்துருக்க நூல்கள் எல்லாமே உரைநடை நூல்கள். ஸோ சுப்பிரமணிய பாரதியார் எழுதின உரைநடை நூல் நாணரதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடைசியில் டி என்ன கொடுத்தோம்னா வீராசாமி செட்டியார் கொடுத்துருக்காங்க. வீராசாமி செட்டியார் எழுதின நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினோத ரசமஞ்சரி. இதுதான் வீராசாமி செட்டியார் எழுதின நூல். இவரோட எழுத்து நடை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கதம்ப நடை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வீராசாமி செட்டியாரோட எழுத்து நடையை பற்றியும் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் வீராசாமி செட்டியார் எப்படி எழுதுவார்னு பார்த்தோம்னா, அவரோட நூல்களில் வந்து ஊமைகளும் பழமொழிகளும் அடிக்கடி இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்கள் வந்து ரொம்ப நீளமாக இருந்தாலையும் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஆசிரியர்கள் அவரோட நூல்கள் மேட்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் தான், 2 4 1 3 அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சராக கிடைக்குது. சுத்தானந்த பாரதி, ஏழைப்படும் பாடு, வாவேசு ஐயர், கமல விஜயம், சுப்பிரமணிய பாரதி, நாணரதம், வீராசாமி செட்டியார்,
வினோத ரசமஞ்சரி. ஸோ இவங்க எழுதின நூல்களும் இவங்க வேறென்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சுத்தானந்த பாரதியார் ஏழைப்படும் பாடு, இளிச்சவாயன், இதுதான் உலகம் அப்படின்ற நூல்கள் எழுதியிருக்காரு. அதே போல் வாவேசு ஐயர் பார்த்தோம்னா கமல விஜயம் எழுதியிருக்காரு, குளத்தங்கரை அரசமரம் சிறுகதை எழுதியிருக்காரு, மங்கையர்க்கரசின் காதல் எழுதியிருக்காரு, காங்கையன் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. அடுத்தது சுப்பிரமணிய பாரதியார் படிச்சிருப்பீங்க, ஞானரதம், பாஞ்சாலி சபதம், சந்திரிகையின் கதை, இதெல்லாமே சுப்பிரமணிய பாரதியார் வந்து. அடுத்தது வீராசாமி செட்டியார் பார்த்தோம்னா வினோத ரசமஞ்சரி. அதே போல் இவரோட எழுத்து நடை பார்த்தோம்னா கதம நடை. இவ்வளோ தான் இந்த தகவல்கள். கொஷின் நம்பர் 11-20 வரையும் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் அதே 2014 விஓ எக்ஸாம் கொஷின் அண்ட் ஆன்சரை, இது 2014 நடந்த விஓ எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர் தான். ஸோ வீடியோ 3 என்ற நேமில் கொஷின் நம்பர் 21-30 வரையும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி பாடலில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்களிடையே எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.